காதலர் தினம் ஒரு கலிசர தினத்தை என்ன செய்யறாங்க கொண்டாடுறாங்க இது எந்த உலக நாட்டுல இப்ப இல்லாம இருக்குது சிரிச்சு பாருங்க பிப்ரவரி பதினாலு காதலர் தினம் வச்சிருக்கிறான் மேலைய நாடுகள முறையை என்னன்னு சொன்னா ஏதாவது ஒரு தினத்தை வைக்கிறது தினத்தை வச்சு கொண்டாட்டம் நடத்துவாங்க அந்த கொண்டாட்டம் அவங்க ஏன் அப்படி அவங்களுக்கு தான் பாசம் பண்றது இல்ல உறவு பண்றதுக்கு எந்த ஒரு வழிமுறையும் இல்லை எப்பயாச்சும் கண்டா தான் அத்தா எப்படி இருக்கிறீங்க அம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து என்ற நிலையில அவன் வாழ்றான் அவனுக்கு ஒரு மதர் டே ஃபாதர் டே தேவைதான் ஏன் தான் தெரியா என்ற ஒரு நிலையில அவன் வாழ்ந்துட்டு ஆனால் இது முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே இன்னைக்கு ஊடுருவி வருது அரபு நாடுகளில் கூட ஈதுல் ஹுப் வச்சிருக்க அதுக்கு பேரு காதலர் தினத்துக்கு பேரு ஈதுல் ஹுப்பு என்று அரபு வார்த்தைய போட்டு இவங்க கொண்டாடுறாங்க இந்த தினம் போடுறதுல எந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா உலகத்துல யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தினத்தை வச்சிருக்கலாம் என்ன தினம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி உலக கழிவறை தினம் அப்படி வச்சிருக்கலாம் என்னது உலக கழிவறை தினம் வேர்ல்ட் டாய்லெட் டே உலகத்துல உள்ள அந்த நாள்ல எல்லாரும் உங்களோட கழிவறைகளை சுத்தமா வைங்க அட ஒரு நாளா சுத்தமா வைக்கணும் காலா அது அதை சுத்தமா வச்சாதானே ஆரோக்கியமா மனிதன் வாழ முடியும் பாருங்க எப்படி சிந்தனையை கொண்டு போறான் இந்த காதலர் தினம் கன்செப்டா கொண்டு வந்தான் கொண்டு வந்த உடனே நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இதை நோக்கி கொண்டே இருக்கிறாங்க இஸ்லாம் காதலை தடுக்கவில்லை காதலிக்கலாம் எப்படி காதலிக்கலாம் காதல் என்றால் திருமணத்துக்கு முன்பதாக ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகளை விரும்புவது தாராளமாக விரும்பலாம் திருமணம் முடிக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய சம்மதத்துடன் தான் திருமணம் நடத்தப்பட வேண்டும் மாற்று கருத்து இல்ல சம்மதம் பெறாமல் வலுக்கட்டாயமாக நடத்தப்பட்ட திருமணங்களை நபிகள் நாயகம் சல்லா அலிம் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் இன்று வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையில காதல் நடக்குதா இன்னும் சொல்வதாக இருந்தால் விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண் கணவனை இழந்த ஒரு பெண் இதா இருக்கின்ற நேரத்தில் கூட தான் விரும்பிய ஒருவரை திருமணம் முடிப்பதற்கு நீங்கள் தடை விதிக்காதீர்கள் என்று திருமறை குருவான் சொல்கிறது அப்படி ஒருவர் திருமணத்துக்கு முன்பதாக இன்னொருவரை விரும்புவதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது ஆனால் இன்று எப்படிப்பட்ட ஒரு கலாச்சார ரீதியான மாற்றம் என்றால் இந்த காதல் என்ற கன்றாவிக்குள்ள எங்களுடைய இளைஞர்களையும் யுவதிகளையும் நுழைய வச்சு ஒட்டுமொத்த இஸ்லாத்தை எடுக்கிறான் இது ஒன்று போதும் இந்த கன்செப்டை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களோட குடும்பத்துல எல்லா சீரழிவுகளும் வருவதற்கு இந்த ஒரே ஒரு அம்சம் மாத்திரம் போதும் போனை எடுத்துருவாங்க பேச ஆரம்பிப்பாங்க ஷேர் பண்ணுவாங்க தொழில்நுட்பமும் இப்ப கையில இருக்குது போட்டோஸ் ஷேர் பண்ணுவாங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுவாங்க இவங்களோட கருத்துக்கள் எந்த அளவுக்கு கருத்து எல்லாம் வெளிப்படும் என்று சொன்னா அந்த ரங்கம் அப்படியே உலகத்துக்கு போற அளவுக்கு இன்னைக்கு வந்து நடக்குது அப்ப நாங்க பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு விடுறோம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வயசுல வரக்கூடிய அம்சங்கள் தான் என்று சாதாரணமாக நாங்கள் விட்டு விடுகிறோமே அதுல யாரு சீரழிதா இறுதியில அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு தானே அவமானம் ஏற்படுகிறது ஒரு பெண்மணி காதலிச்சு காதல்ல தோல்வி அடைஞ்சி தன்னுடைய கற்பை இழந்து தற்கொலை செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் தற்கொலை செய்கிறாங்களா இல்லையா இன்று வாழக்கூடிய இளைஞர்களுக்கும் யோதிகளுக்கும் மன வலிமை குறைந்து இருக்கிறது எதையும் சிந்திக்காமல் அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் பக்குவம் என்பது அறவே இல்லாமல் இருக்கிறது அதை இன்னும் பலவீனப்படுத்தக்கூடிய இந்த தொழில்நுட்பங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கு பெற்றோர்கள் அனுமதி கொடுத்து அதை வேடிக்கை பார்த்து அவர்கள் சீரழிவதை தன்னுடைய வாழ்க்கையும் சீரழிவாக ஆக்கிக் கொண்டு இன்று இந்த சமுதாயம் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி சொன்னாங்க இளைஞர்களுக்கு கொடுத்த ரசூல் சல்லா அலையம் அவர்கள் ஏற்படுத்தின அந்த கண்ணியம் என்ன மறுமை நாள்ல எந்த ஒரு நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாவுடைய நிழல் மாத்திரம் நிற்கும் சபாத்துன் யுலில்லுஹுமல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌமல் கியாமா யௌமலா லில்லு இல்லா லில்லு இல்லா லில்லுஹு எந்த ஒரு நிழலும் இல்லாத நேரத்தில் தன்னுடைய நிழல் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு மறுமை நாளில் மைதானத்திலே ஏழு நிழல் கொடுக்கிறான் கண்ணியமிக்க இறைவனுடைய நினைவிலேயே இபாதத்திலேயே நாளை வாழ்நாளை கழித்தவன் ஒரு இளைஞன் அவனுக்கு அல்லாஹு ரபுல் அலமின் நிழல் கொடுக்கிறான் அப்ப இளைஞனாக இருந்தால் அல்லாவுடைய சிந்தனையோடு வளரக்கூடியவனாக அல்லாவுடைய இபாதத்துகளில் வளரக்கூடியவனாக இருக்க வேண்டுமே தவிர இந்த உலக மோகத்திலே வளர்க்கப்படக்கூடாது என்று சொன்னால் இறைவனுடைய சிந்தனையில் வளர்க்கப்படுகின்ற இளைஞர்கள் சிறுவர்கள் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த மன வலிமையை பெறுவார்கள் என்றால் இஸ்லாத்தின் பரம விரோதியாக இருந்த அபூ ஜஹிலை கொலை செய்ததும் யாரு இந்த சமுதாயத்தில் இரண்டு இளைஞர்கள் தான் சிறுவர்கள் தான் போர்க்களத்தில் பங்கு பெறுறாங்க அபூ ஜெஹில் யாருன்றே தெரியாது அபூ ஜெஹில் யாருன்று காட்டுமாறு அப்துல் ரமா நிபுனு ஆவுஃப்ரனி அல்லாஹானவர்களிடம் இந்த இரண்டு சிறுவர்கள் கேட்கிறார்கள் அவர் சுட்டிக்காட்டுகிறார் இதோ வருகிறான் அவன் தான் சிவ பொட்டகத்திலே வரக்கூடியவன் தான் அப்து என்று சொன்ன உடனே அப்படி நைசா போயிட்டு அந்த எதிரியை வீழ்த்திட்டு வர்றாங்களே இந்த நிலையை மாற்றணும் எதிரியை வீழ்த்தக்கூடிய துணிவு அந்த தைரியம் அந்த உற்சாகம் யாரிடம் இருக்கும்

ஒரு கால் பண்றதுக்கு தெரியல மெசேஜ் அனுப்ப தெரியல நீங்க வாட்ஸ்அப் வைபர் என்றான் சோமா என்றான் கோமா என்றான் என்னென்னமோ அப்ளிகேஷன் வந்து போன்கள் மொபைல் போன்ல வந்து நுழைவிக்கிறான் இது பெற்றோர்களுக்கு பயன்படுத்தவே தெரியாது பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அவர்கள் செய்த அனாச்சாரங்கள் அட்டூழியங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா பிள்ளைகளை எப்படி நீங்கள் கண்காணிப்பில் வளர்ப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய செல்வங்கள் என்று கண்மணிகள் என்று நீங்கள் நினைத்து பாசத்தோடு வளர்க்கிறீர்களே அந்த குழந்தைகளுடைய இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் பால்படுத்தக்கூடிய அம்சங்கள் தானே கையில் கொடுத்திருக்கிறீர்கள் அதை கண்காணிக்க கூடாதா கம்ப்யூட்டரை வாங்கி கொடுக்குறாங்க லேப்டாப் கொடுக்குறாங்க டேப் கொடுக்குறாங்க எல்லாம் வந்து எப்படி எப்படி பயன்படுத்துறாங்க இரவு நேரங்களில் பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்கள் அவர்களுக்கென்று தனியாக ஒரு அறையை ஒதுக்கி அந்த அறையில இதை கொடுக்கிறார்கள் பிள்ளைகளை குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அவர்களை ஒரு குறிப்பிட்ட அறையில ஒதுக்கிறது மார்க்கம் தொலை தொடர்பு சாதனங்கள் நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பகிரங்கமாக மக்கள் பார்க்கக்கூடிய விதத்திலே நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய சாலையில் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால்ல அதை வைங்க கம்ப்யூட்டர் மானிட்டர் அவங்களோட நீங்க விதத்துல வைங்க அவன் எங்க போறான் ஏது போறான் நீங்க கண்காணிக்க முடியும் அப்போது அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் இன்று கல்வியில இந்த முஸ்லிம் சமுதாயம் படிச்சு பெரிய சாதனை படைச்சு அணுக அணு ஆயுதம் தயாரிக்கிற அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா இந்த சமுதாயத்துல யார் இருக்கிறா சொல்லுங்க ஆரம்ப காலத்தில் இருந்தார்கள் பல அறிஞர்கள் இப்பவும் சீனா என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ அறிஞர் இருந்தார் இன்னும் பல அறிஞர்கள் இருந்தார்கள் இந்த காலத்துல இந்த விஞ்ஞான துறையில தொழில்நுட்பத்துல முஸ்லிம் பெயரை சுமந்து கொண்டு தொழில்நுட்பத்துல சாதனை படைச்ச யாராவது இருக்கிறானா சொல்ல முடியுமா ஒரு அரபி இருக்கிறானா ஒரு இந்திய இருக்கிறானா ஒரு இலங்கைக்காரர் இருக்கிறானா இல்ல அப்ப என்ன கல்வியை கொடுத்தீங்க படிக்கிறது என்னது அவன் வந்து பரீட்சைகள் அவன் வந்து பாஸ் ஆகணும் அவ்வளவுதான் இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில்நுட்பத்தை நீங்க தாராளமா கொடுத்த உடனே அவர்கள் படிச்சு எதையும் சாதிக்கல சாதிச்சது என்ன தன்னுடைய வாழ்க்கையில கெட்டு போறதுதான் சாதிக்கிறாங்க இன்று முஸ்லிம் சமுதாயத்துல முஸ்லிம் இளைஞர்களும் யுவதிகளும் கலப்பு திருமணத்தை சர்வசாதாரணம் ஆதரிக்கிறாங்களே அதுக்கு எது அடிப்படையா போச்சு இந்த காதல் தான் இந்த காதல் வந்து ஏன் வளர்ந்துச்சு இந்த தொழில்நுட்பத்துல தான் அவன் பாக்குறான் நீ அதை செய் இதை செய் சினிமால காட்டுவான் நீ இப்படி காதல் பண்ணு சினிமாலே எப்படி காட்டுவான் யார் ஒரு பெண் பிள்ளைய பெத்தானோ அவனை வந்து ஒரு வில்லனா காட்டுவான் பாருங்க பெண் பிள்ளை பெத்த நாங்க எல்லாம் வில்லனுங்க ரோட்ல தெருவுல சிகரெட் குடிச்சு கொண்டு ஒருத்தன் சீரழிஞ்சு கொண்டு இருப்பான் அவன் தான் ஹீரோ சிகரெட் குடிக்கிறவன ஹீரோவாக்கி பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை தகப்பன்களை அத்தா அத்தாமார்களை என்ன செய்வான் வில்லனா காட்டுவான் இப்படிதான் புள்ள பாக்குது அப்ப நம்முடைய தகப்ப நம்ம நம்மளை பெற்றெடுத்தவன் இவன் வந்து ஒரு விதமான வில்லனா தான் இருப்பான் போல பாசத்தோடு அன்போடு வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் இந்த மாதிரி கருத்துக்களை உள்வாங்கி சாதாரணமாக இன்று மாறிவிட்டார்கள் அதிகமான கலப்பு திருமணங்களுக்கு காரணம் இந்த தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் தான் முஸ்லிம் பெண் பிள்ளைகள் ஹிந்து இளைஞர்களை திருமணம் செய்கிறார்கள் காரணம் கேட்டா அதெல்லாம் காதலுக்கு ஜாதி மத பேதம் இல்ல காதலுக்கு கண்ணிருக்குதா இப்படியே பாடல் போட்டு 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 காதலே ஒரு புனிதமாக்கி இப்படி வைத்திருக்கிறார்களே இதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம் சமுதாயம் இது முஸ்லிம் சமுதாயம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மன் தசப் கவுமின் கௌமின் பஹுவம் யார் மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு கலாச்சாரம் என்று தனியா இருக்குது உலக விஷயத்துல எல்லாத்துல ஒத்து போக முடியாது உணவுல ஹலால் ஹராம் இருக்கிறது உடையில் அலால் ஹராம் இருக்கிறது எந்த சபைகளை நாங்கள் அங்கீகரிக்கணும் எந்த சபைகளை புறக்கணிக்கணும் என்று வித்தியாசங்கள் இருக்கிறது எதை ஆதரிக்கணும் எதை மறுக்கணும் என்று இஸ்லாத்தில் இருக்கிறது அனைத்தையும் அங்கீகரிக்க கூடிய ஒரு நிலையில் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த சமுதாயத்தை விட்டுவிடவில்லை ஒரு கொள்கையின் அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அனைத்தையும் உள்வாங்கக்கூடிய விதத்துல எல்லாம் ஒண்ணுதான் எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய விதத்துக்கு மாறி இருக்கிறாங்கடா அதுக்கு காரணம் இந்த மார்க்கத்துல பற்ற இரண்டாவது காரணம் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பெற்றோர்களுக்கு இல்ல அதிகமான பெற்றோர்கள கண்காணிப்புல பிள்ளைகள் வளரவே இல்ல அல்லாஹூர் அபுல்லால ஒரு பிள்ளையா இருந்தா எப்படி வளர்க்கணும் என்று சொல்றான் தெரியுமா லுக்குமான் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு யாபுனைய

பிள்ளையை கண்காணிக்க முடியுமா இந்த அமானிதத்தை யாரிடம் அல்ல இருக்கிறான் பெற்றோர்களிடம் குறிப்பாக யார் தகப்பனா இருக்கிறானோ அவன் அந்த பிள்ளைய மிகவும் கண்காணிப்போட வளர்க்கணும் இல்லண்டா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து இந்த கலாச்சார சீரழிவை நோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்லா அலே செல்லம் யூதர்கள் ஏற்கனவே வேதம் வழங்கப்பட்ட ஒரு சமுதாயம் அவர்களாக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனை நீங்கள் அங்கீகரிக்க கூடாது யூதர்கள் தாடி வளர்க்க மாட்டார்களா? ஹாலிபுல் யஹூத் யூதனுக்கு மாற்றம் செய் நீ தாடி வள இப்படி சொல்லுது இஸ்லாம். ஒவ்வொன்றா குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்ல மொட்டு மொட்டமா மாற்றம் செய்ய சொல்லல. அவங்க பேண்ட் அணிஞ்சா நாங்க பேண்ட் அணியாம இருக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. இஸ்லாம் இத தடுக்குதுன்றத பட்டியல் போடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாலிபுல் முஷ்ரிகீன் மாற்றம் செய்யுங்கள். அவங்க தாடி வளர்க்க மாட்டார்கள். நீங்கள் தாடி வளருங்கள்.

எனவே அன்பிற்குரியவர்களே மிகவும் கவனமாக நாங்கள் எங்களுடைய இந்த கலாசாரம் முக்கியம் உலகத்தில் உள்ள நவீனமயப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் அறிவியல் எங்களுக்கு முக்கியம் தேவை ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திற்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது அந்த தனித்துவத்தை விதத்தில் தான் இந்த அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்குரிய நல்லுபதேசமாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்